ஜூன் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் பாரி புஜ் பில்மோர் ஆகிய இரு விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு சோதனை பயணத்திற்காக சென்றபோது சில நாட்களில் திரும்பி திரும்பிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி நடக்கவில்லை இரண்டு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் அவர்கள் இருவரும் இன்னும் பூமிக்கு மேல் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கூட விண்வெளியில் கழிக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது இருவரும் பூமிக்கு திரும்புவதில் உள்ள சிக்கல் என்ன போயிங் ஸ்டார்லைன் விண்கலத்தை சோதனை செய்ய அறுபத்தோரு வயதான வில்மோர் மற்றும் ஐம்பத்தெட்டு வயதான சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர் இது புதிய விண்கலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக ஒரு குழுவை அதில் அனுப்பி மேற்கொள்ளப்பட்ட சோதனை பயணமாகும் இருப்பினும் அது தனது பயணத்தை தொடங்கிய போது சிக்கல்கள் வெளிப்பட்டன அதன் உந்துவிசை அமைப்பில் கசிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது மற்றும் சில த்ரஸ்டர்கள் செயலிழந்தன அவர்கள் விண்வெளி நிலையத்திற்கு பத்திரமாக சென்றுவிட்டார்கள் என்றாலும் கூட விண்வெளி பயணத்தை தொடங்கிய பிறகு ஸ்டார்லைனரில் நான்கு முறை ஹீலியம் கசிவு ஏற்பட்டது விண்கலனை திசை மாற்றி இயக்குவதற்காக உள்ள இருபத்தெட்டு த்ரஸ்டர்களில் ஐந்து விண்வெளி மையத்தை அடையும் முன்பே பழுதாகிவிட்டன பழுதான ஐந்து த்ரஸ்டர்களில் நான்கு மீண்டும் இயக்கத்துக்கு கொண்டுவரப்பட்டன இந்த பயணம் எட்டு நாட்களுக்கு மட்டுமே திட்டமிடப்பட்டது ஆனால் பொறியாளர்கள் இந்த கோளாறுகளை ஆய்வு செய்து வந்ததால் விண்கலன் பூமிக்கு திரும்புவது தாமதமானது அமெரிக்க நேரப்படி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு ஸ்டார்லைனர் பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கும் என்று நாசா அறிவித்திருந்தது ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்படவில்லை ஏறக்குறைய அறுபது நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த தொழில்நுட்பக் கோளாறுகளை சரி செய்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோரை பூமிக்கு அழைத்து வர பல சோதனைகளை செய்து வருகிறது நாசா புதன்கிழமை நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக உறுதியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று நாசா அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக புட்ச் மற்றும் சுனிதாவை பூமிக்கு அழைத்து வருவதே எங்கள் பிரதான நோக்கம் என்று நாசாவின் வணிக குழு திட்ட மேலாளர் ஸ்டீவ் ஸ்டிச் கூறினார் மேலும் எங்களுக்கு இருக்கும் மாற்று வழிகளை உறுதிப்படுத்த தேவையான திட்டமிடலையும் நாங்கள் செய்துள்ளோம் என்றும் அவர் கூறினார் நாசா செப்டம்பர் மாதத்தில் ஒரு விண்வெளி திட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது அந்த திட்டத்தின் பணிகள் முடிந்த பிறகு அதன் விண்கலத்திலேயே பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவர்கள் இருவரையும் பூமிக்கு திருப்பி அழைத்து வருவதே தற்போது பரிசீலிக்கப்படும் ஒரு சாத்தியமான வழியாகும் செப்டம்பர் மாத விண்வெளி பயணத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் குரூ டிராகன் விண்கலம் பயன்படுத்தப்பட உள்ளது இந்த விண்கலத்தில் நான்கு பேர் இருக்க வேண்டும் என்பது ஆரம்ப திட்டம் ஆனால் தேவைப்பட்டால் அதில் இருவர் குறைக்கப்படலாம் என்றால் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு எட்டு நாட்கள் பயணத்திற்காக சென்ற சுனிதா மற்றும் புட்ச் தற்போது எட்டு மாதங்களுக்கு மேல் அங்கிருக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒருவேளை இவர்கள் இருவரும் குரூ டிராகன் விண்கலத்தில்தான் பூமிக்கு திரும்புவார்கள் என்றால் ஸ்டார்லைனர் விண்கலத்தை ஆட்கள் யாருமின்றி பூமிக்கு திரும்ப கொண்டுவர முடியும் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்க ஒரு வாரம் அல்லது அதற்கு மேல் ஆகலாம் என நாசா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாசாவின் கென் போவார் சாக்ஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த சில வாரங்களாக நடந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது விண்வெளி வீரர்கள் இல்லாமல் ஸ்டார்லைனர் பூமிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றார் இந்த வாரத் தொடக்கத்தில் இரண்டு விண்வெளி வீரர்களுக்கான கூடுதல் ஆடைகள் உட்பட சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அதிகமான உணவு மற்றும் பொருட்களை வழங்க நாசா ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டை பயன்படுத்தியது கடந்த மாதம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் காணொலி அழைப்பு மூலம் பேசிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் பூமிக்கு திரும்புவது குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் ஸ்டார்லைனரின் செயல்திறன் உண்மையில் அபாரமானது என்றும் கூறினார்கள் ஓய்வு பெற்ற அமெரிக்க கடற்படை ஹெலிகாப்டர் பைலட்டான சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ளார் வில்மோர் ஒரு முன்னாள் போர்ஜெட் விமானி ஆவார் இவர் இதற்கு முன்பு இரண்டு முறை விண்வெளிக்குச் சென்றுள்ளார் இதற்கு முன்பும் சில விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் அதிக நாட்களை செலவிட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் மத்தியில் ரஷ்யாவின் வலேரி பொலிகோமிர் விண்வெளி நிலையத்தில் நானூற்றி முப்பத்தேழு நாட்கள் தங்கியிருந்தார் பிராங்க் ரூபியோ என்ற அமெரிக்க விண்வெளி வீரர் முன்னூற்றி எழுவத்தோரு நாட்களுக்குப் பிறகு கடந்த ஆண்டு பூமிக்கு திரும்பினார் இதுவே அதிகபட்சமாக ஒரு அமெரிக்கர் விண்வெளியில் இருந்த காலமாகும்